அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம் அத்தியாயம் 59 சகுனத்தடை. மரத்தடியில் ஒதுங்கி நின்ற படகை பார்த்ததும் வந்தியத்தேவன் அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் தன் பக்கம் வந்திருப்பதாக எண்ணி உற்சாகமடைந்தான். தனக்கு படகோட்ட தெரியாவிட்டாலும் கருத்திருமன் படகோட்டுவதையே தொழிலாக கொண்டவன். அவனுடைய உதவியுடன் படகை தள்ளிக்கொண்டு வடவாற்று நீரோட்டத்தோடு சென்றால் அந்த ஆற்று வெள்ளம் கோடிக்கரைக்கு பாதி வழிவரையில் கொண்டு சேர்த்துவிடும். பார்த்தாயா கருத்திருமா, இந்த படகு ஆற்றில் அமிழாமல் மிதந்து வந்து நமக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய படகோட்டும் திறமையை கொஞ்சம் காட்டினாயானால் பொழுது விடுவதற்குள் பாதி தூரம் போய்விடலாம். அப்புறம் குதிரை மேல் வருகிறவர்கள் கூட நம்மை பிடிக்க முடியாது என்றான் வந்தியத்தேவன். கருத்திருமன் சிறிது சந்தேக கண்ணுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். மரத்துக்கு பக்கத்தில் ஆற்றங்கரையில் மதில் சுவர் ஓரமாக மண்டி வளர்ந்திருந்த புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அசைவது போல தோன்றியது. கருத்திருமன் ஒரு சிறிய கல்லை தூக்கி புதர்களுக்கு மத்தியில் எறிந்தான். அங்கிருந்து ஒரு பூனை துள்ளி பாய்ந்து வந்து படகில் ஏறிக்கொண்டது. வந்தியத்தேவன் சிரித்துக்கொண்டே, படகோட்டி என்னை விட பெரிய தைரியசாலியாயிருக்கிறாயே என்று சொல்லி இன்னொரு சிறிய கல்லை தூக்கி படகுக்குள் விட்டெறிந்தான். பூனை மறுபடி படகிலிருந்து வெளியேறி துள்ளி பாய்ந்து இவர்களை நோக்கி ஓடி வந்து இரண்டு பேருக்கும் இடையில் புகுந்து ஓடியது. இப்போது வந்தியத்தேவன் மிரண்டு இரண்டடி பின்னால் எடுத்து வைத்தான். நீ ஒன்றும் என்னை விட தீரனாக தோன்றவில்லையே என்று ஏளனமாக கூறினான் கருத்திருமன். எனக்கு பூனை என்றால் பயம். அது என் மேலே பட்டாலே உடம்பெல்லாம் மயிர்கூச்சு உண்டாகும். நல்ல வேளை அதுதான் போய்விட்டதே, வா போகலாம் என்றான் வந்தியத்தேவன். பூனை என் மேலே விழுந்தால் கூட எனக்கு பயம் ஒன்றுமில்லை, ஆனால் குறுக்கே போனால்தான் பயம். சகுனத்தடை என்றான் கருத்திருமன். சகுனமாவது தடையாவது என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் கருத்திருமன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் படகில் ஏறினான். கருத்திருமனும் படகின் ஒரு முனைக்கு சென்று அதை மரங்களின் வேர்களிலிருந்து தள்ளிவிட முயன்றான். படகு சிறிது நகர்ந்ததோ இல்லையோ, சடசடவென்று 4 பேர் துள்ளி பாய்ந்து ஓடி வந்து கண்மூடி திறக்கும் நேரத்தில் படகில் ஏறிக்கொண்டார்கள். அவர்களில் 2 பேர் வந்தியத்தேவன் மீது பாய்ந்து அவனை படகுக்குள்ளே தள்ளி படகின் குறுக்கு சட்டங்களோடு சேர்த்து கட்டினார்கள். மற்ற இருவரும் வேல் பிடித்த கையுடன் கருத்திருமன் அருகில் சென்று இருபுறமும் காவலாக நின்றார்கள். வந்த நால்வரில் தலைவனாக தோன்றியவன் பாதாள சிறை வாசலிலிருந்து தங்களை தொடர்ந்து வந்த பருமனான மனிதன்தான் என்பதை வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவன் அதற்குள்ளே படகிலே வந்து சுரங்க வழியின் வாசல் அருகில் காத்திருந்ததை எண்ணி வியந்தான். அவன் சாதாரண காவலனல்ல, மிக கைத்தேர்ந்த ஒற்றனாயிருக்க வேண்டுமென்று தீர்மானித்தான். அவன் யாராயிருக்கும், எங்கோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவனுடைய பேச்சுக்குரல் காதில் விழுந்தது. கருத்திருமனை பார்த்து அக்காவலன், அப்பனே, இத்தனை வருஷம் சிறையில் கழித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறாய். உடனே இந்த துர்மதியாளன் வார்த்தையை கேட்டு ஏன் ஓட பார்த்தாய்? போனார் போகட்டும், உன்னை மறுபடியும் கட்டிப்போட மனமில்லை. நான் சொல்கிறதை கேட்டு அதன்படி செய்தாயானால் உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்றான். ஓடக்காரனும், அப்படியே ஐயா, முதன் மந்திரி எனக்கு விடுதலை அளிக்க ஆள் அனுப்பினார். ஆனால் இந்த மூடன் பேச்சை கேட்டு நான் கெட்டுப்போனேன். இனி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன். என்னை பாதாள சிறைக்கு மட்டும் மறுபடி அனுப்பிவிடாதீர்கள் என்றான். ஆமாமாமாம், முதன் மந்திரி உன்னிடம் சில விவரங்கள் கேட்க விரும்புகிறார். அவற்றை நீ உண்மையாக சொல்லிவிட்டால் உன்னை பாதாள சிறைக்கு அனுப்ப மாட்டார். வேண்டிய பொண்ணும் மணியும் பொருளும் பரிசு கொடுத்து அனுப்புவார். நீங்கள் எங்கே போவதென்று புறப்பட்டீர்கள்? ஈழ நாட்டுக்கு போவதென்று புறப்பட்டோம். அழகாயிருக்கிறது. முதன் மந்திரியை ஏமாற்றிவிட்டு வேளாரின் காவலை மீறிவிட்டு அவ்வளவு தூரம் போய்விடலாம் என்று எண்ணினீர்களா? ஆனால் இந்த முரட்டு வாலிபன் அம்மாதிரி யோசனை சொல்லக்கூடியவன்தான். 300 தடவை சின்ன பழுவேட்டரையரின் காவலுக்கு தப்பி ஓடியவன் அல்லவா? போகட்டும், இப்போது படகை ஆற்று நீரோட்டத்துக்கு எதிராக செலுத்த வேண்டும். என்னுடன் வந்தவர்களில் ஒருவனுக்குத்தான் படகு செலுத்த தெரியும். அவனும் கற்றுக்குட்டி. வரும்போது நீரோட்டத்தோடு வந்தபடியால் தட்டு தடுமாறி வந்துவிட்டோம். இப்போது நீ கொஞ்சம் உன் கைவரிசையை காட்ட வேண்டும். அக்கறைக்கு சமீபமாக போய் அங்கிருந்து வடக்கு கோட்டை வாசலை நோக்கி படகை செலுத்து பார்க்கலாம். அக்கறை சென்று அங்கிருந்து நடந்து போய்விடலாமே ஐயா. நீரோட்டம் வெகு வேகமாக செல்கிறது. எதிர்முகமாக அதிக தூரம் படகு செலுத்துவது கஷ்டமாயிற்றே. அக்கறையில் இறங்கினால் இந்த முரட்டு வாலிபன் மறுபடியும் ஏதாவது தகராறு செய்வான். ஆகையால் ஆற்றோடுதான் மேலே போக வேண்டும் என்றான் காவலர் தலைவன். படகை கருத்திருமனும் மற்றொருவனும் தள்ளத் தொடங்கினார்கள். காவலர் தலைவன் வந்தியத்தேவனின் அருகில் வந்து, அப்பனே, உன் வேலைத்தனத்தை மறுபடியும் காட்ட பார்க்காதே என்றான். ஐயா, என்னை பற்றி உமக்கு ரொம்ப தெரியும் போலிருக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். ஏன் தெரியாது?
வைத்தியர் மகனை சிறையிலே உனக்கு பதிலாக அடைத்துவிட்டு நீ வெளியிலே வந்ததைத்தான் பார்த்து கொண்டிருந்தேனே. அப்புறம் எங்களை ஏமாற்றிவிட்டு ஓடிப்போக பார்த்தாய் நீ. வந்தியத்தேவன் மிக ஆச்சரியப்பட்டவனைப் போல், ஐயா, என்னை விட கெட்டிக்காரர் தாங்கள். பாதாள சிறையில் நடந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தேன் என்றான். தம்பி, எங்கள் முதன் மந்திரியின் கண்களும் காதுகளும் எட்டாத இடம் சோழ சாம்ராஜ்யத்தில் எங்கும் இல்லை. அவை ஈழ நாட்டிலும் உண்டு, கடம்பூர் மாளிகையிலும் உண்டு, பாதாள சிறையிலும் உண்டு. அந்த வைத்தியர் மகன் பினாகப்பாணி சுத்த மூடன் என்பது முதன் மந்திரிக்கு தெரியும். அதனாலேதான் அவன் பின்னால் என்னையும் அனுப்பி வைத்தார். நான் இந்த வழியாக வெளியேறுவேன் என்பதும் முதன் மந்திரிக்கு தெரிந்திருந்தது போலும். அவருடைய கண்களும் காதுகளும் அதிசயமானவைதான். அப்படியானால் நான் நிரபராதி என்பதும் என்னை பாதாள சிறையில் அடைத்தது தவறு என்பதும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. அது முதன் மந்திரியின் பொறுப்பு அல்ல. நீ குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிப்பது சக்கரவர்த்தியின் பொறுப்பு. நீ பாதாள சிறையிலிருந்து தப்ப முயன்றதற்கு தண்டனை கொடுப்பது கொடும்பாளூர் பெரிய வேளாரின் பொறுப்பு என்றான் காவலன். ஐயா, என்னை இப்போது எங்கே கொண்டு போகிறீர்கள்? முதலில் கொடும்பாளூர் வேளாரிடம் கொண்டு போகிறேன். அவர் வடக்கு கோட்டை வாசலில் காத்திருக்கிறார். எனக்காகவா பெரிய வேளார் காத்து கொண்டிருக்கிறார்? ஆஹா, உன் கர்வத்தை பார். தென்திசை மாதண்ட நாயகரும் சோழ நாட்டு குறுநில மன்னர்களில் முதல் மரியாதைக்குரிய மன்னரும் சோழ குலத்தின் பரம்பரை துணைவரும் பாண்டிய குலத்தை வேரோடு களைத்தவரும் ஈழம் கொண்ட வீராதி வீரருமான கொடும்பாளூர் வேளார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி உனக்காக கோட்டை வாசலில் காத்து கொண்டிருப்பார் என்று நினைத்தாயா? பின்னே யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்? பழுவேட்டரையர்களையும் மற்றும் திருப்புரம்பியத்தில் கூடியிருந்த சிற்றரசர்களையும் அழைத்துக்கொண்டு பார்த்திவேந்திரன் வருகிறான். பெரிய பழுவேட்டரையர் கூடவா? ஆமாம், அவர் கூடத்தான். இளவரசர் கரிகாலரின் மரணத்தை பற்றி அவருக்கு உண்மை தெரியுமாம். அவர் வந்த பிறகு சக்கரவர்த்தியின் முன்னிலையில் விசாரணை நடைபெறும். நீ குற்றவாளி அல்லவென்றால் அப்போது அதை நிரூபிக்க வேண்டும். வந்தியத்தேவன் இதை கேட்டு பெரும் கவலையில் ஆழ்ந்தான். பழுவேட்டரையர்களும் பார்த்திவேந்திரனும் சேர்ந்து தன் பேரிலேதான் குற்றத்தை சுமத்துவார்கள். கடவுளே, அந்த குற்றச்சாட்டுடனே சக்கரவர்த்தியையும் இளவரசர் அருள்மொழிவர்மரையும் எப்படி நிமிந்து பார்ப்பது? என்ன சாட்சியத்தை காட்டி நான் குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க முடியும்? ஐயா, நான் தங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லையே. என்னை தப்பிப்போகும்படி விட்டுவிடுங்கள். உண்மையில் நான் குற்றவாளி அல்ல. காலமான இளவரசருக்கு அத்யந்த நண்பனாயிருந்தவன். சந்தர்ப்பவசத்தினால் இத்தகைய பயங்கர குற்றம் சாட்டப்பட்டேன். தாங்கள் முதன் மந்திரியின் சேவகர். சிறையிலிருந்த பைத்தியக்காரனை கொண்டு வரும்படிதானே தங்களுக்கு முதன் மந்திரி கட்டளையிட்டார்? இவனை அழைத்து போங்கள். என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு என்று வந்தியத்தேவன் இறுக்கமாக கேட்டான். உன்னை விட்டுவிட்டால் எனக்கென தருவாய் என்றான் காவலன். பின்னால் சமயம் வரும்போது பதிலுக்கு பதில் உதவி செய்வேன். அப்படி சமயம் வரப்போவதும் இல்லை, வந்தாலும் உன் உதவி எனக்கு தேவையும் இல்லை. இப்போது உடனே என்ன தருவாய் என்று சொல்லு. வந்தியத்தேவனுக்கு அவனுடைய அரைக்கச்சில் கட்டி கொண்டிருந்த பொற்காசுகளின் நினைவு வந்தது. உம்முடைய இரண்டு கைகளும் நிறையும்படி பொற்காசுகள் தருவேன். ஆஹா, அப்படியா? பொற்காசுகளா? எங்கே காண்பி என்றான் காவலன். கொஞ்சம் என் கட்டுகளை தளர்த்திவிடு. அரைக்கச்சில் இருக்கிறது, எடுத்து காட்டுகிறேன் என்றான் வந்தியத்தேவன். மறுபடி உன் வேலைத்தனத்தை மட்டும் காட்டிவிடாதே என்று சொல்லிக்கொண்டே காவலன் குனிந்து வந்தியத்தேவனுடைய கட்டுக்களை சிறிது தளர்த்தி விட்டான். வந்தியத்தேவன் அந்த காவலனின் முகத்தை உற்று பார்த்து கொண்டே அரைக்கச்சை அவிழ்த்து பொற்காசுகளை எடுத்து கொடுத்தான். அக்காசுகளை காவலன் கை நிறைய வைத்துக் கொண்டு, தம்பி, இக்காசுகளை பழுவேட்டரையரின் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து வந்தாயா அல்லது வார்படச்சாலையிலிருந்தே அடித்து கொண்டு வந்தாயா? உன் பேரில் இப்போது மூன்று குற்றங்களாயின. கொலை குற்றம் ஒன்று, சிறையிலிருந்து தப்பிய குற்றம் ஒன்று, ராஜ்ய பொக்கிஷத்திலிருந்து திருடிய குற்றம் ஒன்று. ஆக மூன்று குற்றங்கள். ஒவ்வொரு குற்றத்துக்காகவும் உன்னை தனித்தனியே கழுவிலேற்றலாம் என்றான். ஐயா, சோழராஜ்யத்துக்கு நான் எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறேன். பல முறை தூது சென்றேன். என் உயிரை கொடுத்து கரிகாலரின் உயிரை காப்பாற்ற முயன்றேன். இந்த சில பொற்காசுகளை என் சேவைக்கு கூறியாக பெற எனக்கு உரிமை உண்டு. அதுவும் பிரயாண வசதிக்காகவே எடுத்துக்கொண்டேன் என்றான் வந்தியத்தேவன். இதையெல்லாம் நீ உன்னை விசாரணை செய்யும் போது சொல்லிக்கொள் என்றான் காவலன். அப்படியானால் நீர் என்னை கட்டவிழ்த்துவிடப் போவதில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் திருமாலை காட்டிலும் பரமசிவன் பெரிய தெய்வம் என்று ஏற்பட்டாலும் நான் சில பொற்காசுகளுக்காக ராஜ்ய துரோகம் செய்ய மாட்டேன் என்றான் காவலன். கருத்திருமன் என்ன செய்கிறான் என்று வந்தியத்தேவன் கடைக்கண்ணால் பார்த்து கொண்டான். அவன் தன்னை ஆர்வத்துடன் நோக்கிக் கொண்டு சமிக்ஞையை எதிர்பார்த்திருந்தவனாக தோன்றியதை கவனித்தான். உடனே அவ்வீரவாலிபன் ஏற்கனவே தளர்த்திவிட்டிருந்த கட்டுக்களை இன்னும் சிறிது தளர்த்தி கொண்டு சட்டென்று அந்த காவலனுடைய முகத்திலிருந்து மீசையையும் தலைக்கட்டையும் பிடித்து இழுத்தான். அவை அவன் கையோடு வந்துவிட்டன.
சாக்ஷாத் ஆழ்வார்க்கடியான் காட்சியளித்தான். வேஷதாரி வைஷ்ணவனே, நீதானா என்றான் வந்தியத்தேவன். ஆழ்வார்க்கடியான் தனது மீசையையும் தலைப்பாகையையும் காப்பாற்றிக் கொள்ள முயன்றபோது அவன் கையிலிருந்த பொற்காசுகள் சிதறி விழுந்தன. வந்தியத்தேவன் ஒரு நொடியில் தன் கட்டுக்களிலிருந்து விடுபட்டு ஆழ்வார்க்கடியானை கீழே தள்ளினான். சற்றுமுன் தன்னை கட்டியிருந்த கயிற்றை போட்டு ஆழ்வார்க்கடியானை படகின் குறுக்குச் சட்டங்களோடு சேர்த்து கட்டினான். அவன் அறையில் தரித்திருந்த வாளை அவன் உரையிலிருந்து இழுத்து எடுத்து கையில் ஏந்தி கொண்டான். வந்தியத்தேவன் இச்செயல்களில் ஈடுபட்டிருக்கையில் கருத்திருமன் சும்மா இருக்கவில்லை. அவன் அருகில் நின்ற காவலனை திடீரென்று தாக்கி ஆற்று வெள்ளத்தில் வீழ்த்தினான். அவன் நதிவெள்ளத்தில் போராடலானான். மற்ற இருவரில் ஒருவன் படகோட்டியை நோக்கியும் இன்னொருவன் வந்தியத்தேவனிடத்திலும் நெருங்கினார்கள். இருவரும் பயத்துடன் தயங்கி தயங்கியே வந்தார்கள். வந்தியத்தேவன் அவனை நோக்கி வாளை வீசிக்கொண்டு முன்னால் சென்றதும் அவ்வீரன் தானாகவே வெள்ளத்தில் குதித்து விட்டான். இன்னொருவனை இதற்குள் கருத்திருமன் தன் கையிலிருந்த துடுப்பினால் ஓங்கி அடித்து படகில் வீழ்த்தினான். இருவரும் சேர்ந்து அவனையும் குறுக்குச் சட்டத்தில் கட்டி போட்டார்கள். படகு நதி வெள்ளத்தோடு போய்க் கொண்டிருந்தது. வெள்ளத்தில் விழுந்த இருவரும் அக்கறையை நோக்கி நீந்திச் செல்ல முயன்று கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் அருகில் சென்று, வீர வைஷ்ணவ சிகாமணியே, இப்போது என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். என்னத்தை சொல்லுவது? எல்லாம் நாராயணமூர்த்தியின் செயல். கட்டுகிறவனும் அவன், கட்டப்படுகிறவனும் அவன், தள்ளுகிறவனும் அவன், தள்ளப்படுகிறவனும் அவன். தூணிலும் உள்ளான், துரும்பிலும் உள்ளான், உன் கைவாளிலும் உள்ளான், என் தோளிலும் உள்ளான். அப்படியானால் இந்த ஆற்று வெள்ளத்திலும் உள்ளான். உன்னை கட்டி தூக்கி இந்த வெள்ளத்தில் போட்டுவிடலாமல்லவா? பிரகலாதனை கல்லுடன் சேர்த்து கட்டி கடலில் போட்டார்கள். அவனை நாராயணமூர்த்தி காப்பாற்றி கரை சேர்க்கவில்லையா? அப்படி பகவான் வந்து என்னை கரை சேர்க்க முடியாவிட்டால் சாக்ஷாத் வைகுண்டத்துக்கு நேரே அழைத்துக் கொள்கிறார் என்றான் ஆழ்வார்க்கடியான். இதை கேட்ட வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, இதோ பார், நீ சில சமயம் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். என்ன எண்ணத்துடன் காப்பாற்றினாயோ தெரியாது. எப்படி இருந்தாலும் உன்னை நான் கொல்ல விரும்பவில்லை. ஆயினும் உன் உயிரை காப்பாற்றுவதாயிருந்தால் எனக்கு ஓர் உதவி நீ செய்ய வேண்டும் என்றான். அப்பனே, பரோபகாரம் இதம் ஷரீரம் என்ற கொள்கை உடையவன் நான். என்ன உதவி உனக்கு தேவையோ கேள், கட்டை அவிழ்த்து விட்டால் செய்கிறேன் என்றான் திருமலை. உன் ஷரீரத்தினால் உதவி எனக்கு இப்போது தேவையில்லை. எனக்கும் இவனுக்கும் இரண்டு குதிரைகள் வேண்டும். எதற்காக என்று கேட்கிறாயா? தப்பிச் செல்வதற்குத்தான். அதற்கு ஏதேனும் வழி சொன்னால் உன்னை இப்படியே படகில் மிதக்க விட்டுவிட்டு நாங்கள் கரையில் இறங்கி விடுகிறோம். படகு கரையில் ஒதுங்குமிடத்தில் நீ உன் சாமர்த்தியத்தை உபயோகித்துக் கொண்டு பிழைத்துக்கொள். என்னால் முடிந்த உதவியை கேட்கிறாயே, அதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குதிரைகள் கிடைக்க எனக்கு வழி சொல்ல முடியுமா? முடியும். உங்கள் இரண்டு பேருக்கும் இரண்டு குதிரைகள் இருக்குமிடம் எனக்கு தெரியும். வாணியம்மை வீடு உனக்கு தெரியுமல்லவா? எந்த வாணியம்மை? தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் வாணியம்மை, பிறவி ஊமை, சேந்தனமுதனின் தாயார். இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டிருந்த போது கருத்திருமன் அருகில் நெருங்கி ஆவலாக கேட்டான். தெரியும், அந்த வீடு எனக்கு தெரியும். நந்தவனத்தில் இருக்கிறது. அங்கே இரண்டு குதிரைகள் இந்த கணத்தில் இருக்கின்றன. எப்படி? ஒன்று என் குதிரை, வாணியம்மையின் குடிசைக்கருகில் அதை கட்டி போட்டுவிட்டு இந்த படகில் ஏறி வந்தேன். இன்னொன்று சேந்தனமுதன் ஏறி வந்த குதிரை. பாவம், அமுதன் குதிரை ஏறி வழக்கமில்லாதவன். வழியில் அந்த முரட்டு குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது. முன்னமே ஜுரத்தினால் பலவீனம் அடைந்திருந்தான். கீழே விழுந்த அதிர்ச்சியால் மறுபடியும் படுத்துவிட்டான். பிழைத்தால் புனர்ஜென்மம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் குதிரை இனி அவனுக்கு தேவையிராது. வந்தியத்தேவன் மிக்க கவலையுடன், அவனை கவனிக்க அங்கே யார் இருக்கிறார்கள் என்றான். அவனுடைய தாயாரும் பூங்கோழியும் இருக்கிறார்கள் என்றான் திருமலை. கருத்திருமன் திடீரென்று அச்சம்பாஷணையில் பிரவேசித்து, எந்த தாயார் என்று கேட்டான். இருவரும் ஒரு கணம் அவனை ஏறிட்டு பார்த்தார்கள். என்ன கேட்டாய் என்றான் ஆழ்வார்க்கடியான். சேந்தனமுதன் உயிருக்கு அபாயம் என்னும் செய்தி பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவிக்கு தெரியுமா என்று கேட்டேன். ஆமாம், செம்பியன் மாதேவிதான் அவர்களுக்கு புஷ்ப கைங்கரியத்துக்கு மானியம் கொடுத்து ஆதரித்து வருகிறார். ஆனால் அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் இப்போது கரிகாலர் மரணத்தினால் ஏற்பட்ட துயரத்தில் மூழ்கி கிடக்கிறார்களே. அமுதனை எங்கே கவனிக்கப் போகிறார்கள்? வந்தியத்தேவன் கருத்திருமனை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய்? சேந்தனமுதனையும் அவன் அன்னையையும் போய் பார்த்துவிட்டு போவோமா என்றான். கருத்திருமன் தலையை அசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான். அப்படியானால் படகை கரையை நோக்கி செலுத்து என்று வந்தியத்தேவன் கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியானை பார்த்து, வைஷ்ணவனே, இதில் ஏதாவது உன் சூழ்ச்சி தந்திரத்தை காண்பித்திருந்தாயோ பார்த்துக்கொள். என்னுடைய கதி எப்படியானாலும் உன்னை கைலாசத்துக்கு அனுப்பிவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பேன் என்றான். வேண்டாம் தம்பி, வேண்டாம். உனக்கு புண்ணியமாய் போகட்டும்.
நித்திய சூரிகள் புடைசூழ ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மகாலட்சுமி சகிதமாக விற்றிருக்கும் வைகுண்டத்துக்கு என்னை அனுப்பிவை என்றான் வைஷ்ணவன். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.